சொல்லு காவேரி, 2 பெருசா இல்ல 20 பெருசா சொல்லு. 20. இதோ பார், நீ பிறந்ததுல இருந்து இல்ல போன ஜென்மத்துல இருந்து லவ் பண்ணிருந்தாலும் ரிஷி எனக்கு தான், எனக்கு மட்டும் தான். இன்னொரு தடவை இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ண சீவிடுவேன். ஏய், அந்த போட்டோவை கிழி. கிழிடி. கிழிடி, இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் என் கண்ணிலேயே படாத. என்னடி, ஒரு போட்டோவை கிஸ் பண்ணதுக்கு இவ்ளோ அக்ரெசிவ் ஆயிட்ட? பின்ன என்னோட ரிஷிய போற வரவுல லவ் பண்ணிட்டு இருப்பா, நான் கை தட்டி சிரிக்கணுமா? ரிஷி கிட்ட எந்த பொண்ணையும் நெருங்க விட மாட்டேன், எந்த பொண்ணையும் ரிஷிய நெருங்க விட மாட்டேன். ரிஷி கைய நான் மட்டும்தான் பிடிக்கணும். அடிச்சு பொடிச்சு இறங்கி அடிக்க செக்கி வாய்ப்பு. Hey!
போடுடா 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 ஏய் என்ன பொண்ணு பக்கத்துல ரெண்டு பேர் நிக்கிறீள்? யார் மாப்ள? ரெண்டு பேரும் ரெண்டு பேருமா? ஐயரே, அவன் கல்யாண மாப்பிள்ள, ஒருத்தர் நிச்சயதார்த்த மாப்பிள்ள. என்ன குழப்பறேள்? டேய் குழப்பாதீங்கடா, இங்க பாருங்க, மாப்பிள்ள நான் இல்ல, மாப்பிள்ள இவன் தான். டேய் நீ ஃபர்ஸ்ட் மாலையை போடுறா. சரி சாமியை வேண்டிக்கிட்டு தாலி எடுத்து கொடுத்து மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் மாங்கல்யம் தந்துனாலேனா மம ஜீவன ஹேத்ரா கண்டே பத்னாம் சுபஹேத்வம் ஜீவரதாம் சதம் சதமானம் பவதி சதா யப் புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. Thank you, bro. ரொம்ப தேங்க்ஸ் டா. இல்ல தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிட்டு. வாங்கடா சீக்கிரம் வாங்க. டேய் டிக்கெட் எங்கடா? சீக்கிரம் கொடு. மச்சான் இந்தடா பெங்களூர் டு மும்பை ஃப்ளைட் டிக்கெட். ஆனா இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் கார்ல தான் போணும். ஆ அப்புறம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் ஒண்ணாவே தான் இருக்கணும். புரியுதா? புரியுது மச்சி. மச்சான் நீ முதல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண. உன்ன நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. இவளை நீ தான் பாத்துக்கணும். டேய் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, இவங்களை கூட்டிட்டு பின் வழியா போங்க. அங்க கார் இருக்கு, அதுல ஏறி நேரா பெங்களூர் போங்க. அங்கிருந்து ஃபிளைட்ல போங்க. புரியுதா? இங்க வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை டைவர்ட் பண்றேன். சரி சீக்கிரம் சீக்கிரம் போ. ஓகேடா. ஓகே சார் சரி சார்
டேய் பொண்ணுங்கடா ஒழுங்கு மரியாதை சொல்லிரு இல்லனா என்கிட்ட வாங்கி கட்டிப்பேன் இன்ஸ்பெக்டர் சார் காலையில இருந்து கல்யாண டென்ஷன்ல சாப்பிட மறந்துட்டேன் கொஞ்சம் டீ கிடைக்குமா அடிங்க மினிஸ்டர் பொண்ண கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க உனக்கு டீ வேற வேணுமா நான் வணங்கடா என்னடா இருக்கான் இதோ மினிஸ்டர் வந்துட்டாரு நல்ல ஸ்ட்ராங்கா ஆத்தி குடிப்பாரு வாங்கி குடி எங்கடா வே எங்க மினிஸ்டர் சார் ஏதாவது சொன்னானா இல்ல சார் நீங்க வரலன்னு இன்னும் கைய வைக்காம இருக்க நீங்க சொன்னீங்கனா ரெண்டு தட்டு தட்டிறேன் சார் நாங்க பாத்துக்குறோம் கிளம்பி டீ சாப்பிடுவாங்க போங்க ஏய் குறா யோ ஓபன் பண்ணியா உனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுடா சார் 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 விடுங்க சார் விடுங்க விடுங்க என்னது உங்க பொண்ணை காணுமா ஓ மை காட் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட அடடி சார் அவங்க டீ சாப்பிட போயிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க நானே வேணா கண்டுபிடிச்சு தான் என்ன திமுரா ஏய் எங்கடா என் பொண்ணு எங்க எங்கடா என் பொண்ணு சொல்லு சொல்றா டேய் உன்ன அடிச்ச கொல்லுவேன் ஏய் சார் சார் வேணா சார் வேணா சார் வேணா சார் ஏயா சார் சார் தம்பி யாருன்னு விசாரிச்சிட்டேன் சார் யோ யாரா அந்த எனக்குறியா சார் அவரு சித்ரா தேவி அம்மாவோட மகன் சார் யாரு குளோபல் பிக்சர்ஸ் சித்ரா தேவி அம்மாவோட மகன் சார் இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்லுங்க மருது பாண்டி இருந்தா போன கூட இதோ குடுங்க மேடம் குடுங்க மேடம் இந்தங்க சார் மேடம் சொல்லுங்க மேடம் மருது பாண்டி மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம் 10 நிமிஷத்துல ரிஷி வீட்ல இருக்கணும் 10 நிமிஷம் இருக்குமா 10 செகண்ட்ல தம்பி வீட்டுக்கு அம்ச்சறமா தம்பி தம்பி நீ போலாம் தேங்க் யூ வணக்கம்ப்பா அத்தா தம்பி நாளைக்கு வெளியூருக்கு ஷூட்டிங் கிளம்பணும் எப்ப படப்பிடிப்புன்னு போட்டு ஃபுல்லா பப்ளிசிட்டி பண்ணிட்டோம் நீங்க சைன் பண்ண மாதிரி நடிச்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறமா உங்க லவரோட ஃபாரின் டூர் போலான்னு அம்மா சொல்றாங்க இல்லங்க அதெல்லாம் என்னால முடியாது நான் என்னோட ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு எவ்வளவு சொல்லியும் அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படியா சொல்றான் ஆமாமா ரொம்ப பிடிவாதமா பேசுறாமா நான் பாத்துக்கிறேன் அம்மா வந்துட்டாங்க அவங்க முன்னாடி உங்க முடிவை சொல்லுங்க இங்க பாருங்க யாரா இருந்தா என்னங்க என்னோட பதிலி தான் இங்க பாருங்க
இந்த படத்தை விட என்னோட லைஃப் என்னோட ஃபியான்சி தான் எனக்கு முக்கியம். ஏதோ ஸ்கூல் போய் மறலாம் பெர்மிஷன் கேட்கலாம் நான் இங்க வரல சரியா? இங்க பாருங்க நான் என்னோட ஃபியான்சியோட ஒரு ரெண்டு நாள் ஃபாரின் ட்ரிப் போறேன். நான் எப்ப ஊருக்கு வரனோ அப்ப உங்களோட ஷூட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அக்ஷய் தம்பி டேட்ட ஃபிக்ஸ் பண்றது நீங்களோ நானோ கிடையாது. எல்லாம் அம்மா தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீட்டுக்கு வந்து யாரும் இப்படி பேசினது கிடையாது. பார்த்து பேசுங்க. உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிற உங்களுக்கும் நல்லது. என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்களா அந்த அக்ஷய் கிடையாது நான். ஏய் நான் மிரட்டுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? நாலு படம் நடிச்சிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவியா? நான் நினைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன மேடம் பண்ணுவீங்க? ரெக்கார்ட் கொடுத்துருவீங்களா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இப்ப சொல்றேன் மேடம், உங்களோட படத்துல என்னால நடிக்க முடியாது. உன்னோட ஃபியான்சி தான், எடுத்து பேசு. அக்ஷய் என்ன காப்பாத்த அக்ஷய். பேபி பேபி வாட் ஹேப்பன்ட் டு யூ? தெரியல அக்ஷய். டெல் மீ, ஓ காட் சே, வேர் ஆர் யூ? டெல் மீ நவ. நான் யோகா கிளாஸ் போற வழியில என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க அக்ஷய். அக்ஷய் ப்ளீஸ், அக்ஷய் என்ன காப்பாத்து வந்து ப்ளீஸ். இது என்ன இடம்னே தெரியல அக்ஷய். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அக்ஷய் ப்ளீஸ். உனக்கு இடத்த சொல்ல மாட்டா. அவ எங்க இருக்கான்னு அவளுக்கே தெரியாது. நாள மறுநாள் ஊட்டில ஷூட்டிங். நீ கிளம்பி ஊட்டி வந்துடு. இப்ப கிளம்பு. இங்க பாருங்க, என்னோட பவர் தெரியாம நீங்க என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்க. ஐ ஹேவ் வெரி ஹையர் லெவல் கான்டாக்ட்ஸ். யூ நோ மிஸ்டர் மருது பாண்டி, உங்க எல்லாரையும் உண்டு இல்லன்னு பண்ணிருவாரு. அம்மா, மருதுபாண்டி வந்திருக்கிறம்மா. வணக்கம்மா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, தம்பி உங்க பையனு தெரியாது. அதுலயும் தம்பிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு தெரிஞ்சிருந்தா. ஒரு நிமிஷம், இவரு உன்னை தெரியும்னு சொன்னாரு. அட அக்ஷய் தம்பி, நீயா? அம்மா தம்பி நல்ல காமெடி நடிப்பாப்ல. என்ன பையங்க? சில பேருக்கு அவங்க வேலை என்னன்னு அப்பப்ப ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. தம்பி ஏதாவது பிரச்சனை பண்றாரமா? தம்பி ஸ்கூல் பையன் மாதிரி அம்மா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அமைதியா கேட்டுக்கணும். புரியுதா? ம், கிளம்பு போப்பா. போ போ. என்ன தம்பி, என்ன வேணும்? அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது, தெரியல? சும்மா வேலையை பாரு, கிளம்பு போ. இதுக்கு தாமா நான் அப்பவே சொன்னேன், நம்ம ரிஷி தம்பியை நடிக்க வைக்கலான்னு. நாம தான் வளர்த்து விட்டோங்கிற நன்றி கொஞ்சம் கூட இல்லாம இருக்கா. இன்னும் எத்தனை பேரை தான் நாம இப்படி வளர்த்து விட்டுட்டே இருக்க போறோம் தெரியல. அம்மா என்னம்மா யோசனை? ஒண்ணுல மருது பாண்டி, உன் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி. அதான் முடிஞ்சு போச்சம்மா. ரிஷி
வாங்க தம்பி. ரிஷி, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. இந்த பக்கம் வா.